ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இப்போ கூட மாநாடு படத்தில் பார்த்தீங்கன்னா கலவரங்கள் நடக்கும், ஒரு பெட்ரோல் குண்டு தயாரிக்கிற இடம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பாம்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பெட்ரோலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாட்டரில் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு பெட்ரோல் மாதிரி கலர் வந்துடும். ஆனால் நான் என்ன பண்ணேன், அது மாதிரியும் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் பெட்ரோலும் தெளித்து விட்டேன். தெளித்து விட்ட உடனே உள்ளே வந்து செட்டு உள்ளே வரும்போது ஒரு ஃபீல் கொடுத்துரும் அவங்களுக்கு, பெட்ரோல் பாம் தயாரிக்கிற இடம் அப்படின்னும் போது அந்த ஸ்மெல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் பண்ணி நம்ம யோசிக்கிறது தான் சார், ஆன் தி ஸ்பாட்டில் ஒரு சில விஷயம் யோசிப்போம். இப்போ உங்களுடைய படம் வந்து திரையில் நீங்கள் முத முதல்ல அந்த பண்ண படம் திரையில் வந்துருச்சு, அதை பார்க்கும்போது அதை பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க அந்த படத்தில், அது வந்து திரையில் பார்க்கும்போது உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி இருந்துச்சு? நல்லா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சா, இல்லை உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்துச்சா? அது ரொம்ப திருப்தியும் கொடுத்துருக்கு. நிறைய வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இதை இந்த ஃப்ரேமில் வந்து என்னென்னா, நம்ம ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டோம்னா எடிட்டிங்கில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஷாட் வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோட எட்ஜ் மட்டும்தான் தெரியும் ஃப்ரேமில். ஆஹா என்னடா இது, இது தெரியாமல் போச்சு. ஏன்னா அது ரொம்ப மெனக்கெட்டு, அதான் சொல்கிறேன், ஒரு 80 சப்ஜெக்டை பண்ணியிருப்போம். அந்த இடத்துல முக்கியமாக அந்த ஒரு லேந்தர் லேம்பை வைக்கிறோன்னு வச்சுங்களேன், அந்த லேம்ப் வந்து மேலே தலை மட்டும்தான் தெரியும், ஃபுல்லாக தெரியாது. இந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். அதே டைம் சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அந்த ஃப்ரேமில் அவ்வளோ கிராண்டியராக தெரியும், அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, உங்கள் பக்கத்தில் இருந்து நம்ம இந்த இதை பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே. உங்கள் பக்கத்தில் இருந்து மற்றவங்க பக்கத்தில் இருந்து ஒரு ஒளிப்பதிவாளர் பக்கத்தில் இருந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருந்து இதை இன்னும் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த மாதிரிலாம் உணர்வு ஏற்படும். ஆமாம் ஆமாம், ஒன்றுலாம் ஏற்பட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் பேக்ட்ராப் ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருந்தோம், அது வந்து கொஞ்சம் ரைட்டில் ஒரு 5 feet, லெஃப்டில் ஒரு 5 feet வந்திருக்கணும், வந்திருந்தால் அது இன்னும் பியூட்டியாக இருந்திருக்கும். அது இல்லாமல் ஃபுல் ஒயிட் ஃப்ரேமில் இந்த பக்கம் ரைட் லெஃப்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாமே. ஆனால் என்னென்னா அப்போது ப்ரொடக்ஷனும் சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் ஏன்னா ஒரு இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா ஒரு ஆஃப் டேனா ஒரு ஆஃப் கால் ஷீட் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு ஒரு கார்பெண்டர், ஒரு பெயிண்டரு இவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் டிசைன் பண்ணி பண்ணுறது எல்லாம் இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வரையும் போதும், மெஷர்மெண்ட்டு ஒரு 12 feetனா ஒரு 10 feet மட்டும் போதும், அந்த 2 feet வேணான்னுடுவாங்க. அவங்க அசால்ட்டாக வேணான்னு சொல்லிவிடுவாங்க, ஆனால் ஃப்ரேமில் பார்க்கும்போது அது எங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். இப்போலாம் அப்படி இல்லை சார், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா அவங்க 12 feet போதும்னு நிறுத்தினாலும் நான் 18 feet நான் என்னோடய காசு போட்டு பண்ணிடுறது. ஏன்னா வளர்கிற ஸ்டேஜ் நம்ம வேற, நம்ம காஸ்ட்லாம் 2வது பட்சம் தான். ஏதோ கடவுள் நமக்கு உணவு உடை கொடுக்குறாரா, அதை வச்சு ஓடிட்டே இருக்கேன். காஸ்ட்ன்றதுலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் இப்போ நம்ம இவ்வளோ சீக்கிரம் வந்து கடவுள் நமக்கு வந்து ஒரு 6 படம் கொடுத்துட்டாரு, அப்படி போயிட்டுருக்கேன். அதனால் நான் என் காசை போட்டு கூட பண்ணிடுவேன், அதுதான் ஒன்று. தெரியல, நான் ஓடி ஆகணும்னு சுச்சுவேஷனில் இருக்கேன், அதனால் பண்ணிட்டுருக்கேன் சார். இப்போது நீங்கள் முதல் உதவி கலை இயக்குநராக பணியாற்றினது விஸ்வரூபம் படம் சொல்லியிருந்தீங்க, அப்போ வந்து கமல் அவர்களை நீங்கள் பார்த்ததாகவும் சொல்லியிருந்தீங்க. கமல் அவர்களுடைய உங்களுடைய பயணம், அவர்களோட நீங்கள் வந்து அந்த வேலை பார்க்கும் போது அவரோட உங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, அவரை பற்றின விவரங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அவரோட பயணிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. அதாவது வேறு படங்கள், நான் விஸ்வரூபம் தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு படங்கள் நான் ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருப்பேனா, அதை கற்றுக்கிட்டேனான்னு தெரிஞ்சிருக்காது. அந்த படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நானும் அதான் கேட்கணும்னு நினச்சேன், அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ என்னென்னா ஒரு ஸ்டெப்ஸு ஷார்ட்டு, அவர் வந்து கமல் சார் வந்து பின்னாடி இருந்து இறங்குற மாதிரி ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அந்த பக்கம் வந்து ஸ்டெப்ஸில் இறங்குவார். ஸ்டெப்ஸ் போட முடியுமா, எவ்வளோ நேரம் ஆகும்னு, எப்படி கண்டிப்பாக 1 day ஆகிடும் சார்னு, அவருக்கு உடனே எமர்ஜென்சியாக அந்த ஷார்ட் தேவை. என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இங்கே ஃப்ரேம் வைங்க, இவங்களோட ஹீரோயின் சொல்கிற சஜஷன் ஷார்ட்டு,
அந்த பக்கம் அவர் வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறாரு. இவங்க வந்து அவரை பார்க்குறாங்க அப்படியே ட்ராவல். அங்கே ஒன்றும் ஸ்டெப்ஸே கிடையாது. இங்கே ஷார்ட் வச்சுட்டு அவர் பாட்டு வாக் பண்ணி போயிட்டு ஸ்டெப்ஸில் இறங்குற மாதிரி மூமெண்ட் கொடுத்தார். நாங்கள்லாம் வைடில் இருந்து பார்த்துட்டு யாருங்க இவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்குற மாதிரி குனிஞ்சு அப்படி நடந்து, அதுவும் ஒரே டேக், சிங்கிள் டேக்கில் பண்ணார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்குலாம். நம்மளாம் வந்து சினிமா எப்படி எப்படியோ பார்த்துருக்கோம், இந்த மாதிரிலாம் கூட சீட்டிங் ஷாட்லாம் பண்ணுவாங்களா, இப்படி இருக்கே அப்படின்னு. ஃப்ரேமில் வந்து அந்த மானிட்டரில் எல்லோரும் இருப்பாங்க, நாங்கள் எட்டி அப்படி பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சம் கேப் தெரியும், அதில் பார்ப்போம். பார்க்கும்போது அந்த தியேட்டரில் பார்க்குற மாதிரி அப்படியே ஃபீலு. அவர் அப்படியே ஸ்டெப்ஸில் பாய் சொல்லிவிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி போகிற மாதிரி இருக்கு. அவர் எப்படிடா அது பண்ணுற மாதிரி, அதுதான் அதெல்லாம் வியந்தேன் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன். அது மாதிரி ஒரு சில விஷயம்லாம் எனக்கு டெய்லி டெய்லி ஏதோ ஒன்று, இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம், நாளைக்கு என்ன கற்றுப்போம் அப்படின்ற மாதிரி ஆர்வம் ஆயிடுச்சு. ஆமாம், அவர்கிட்ட இருந்து அதுதான் கேட்குறேன். நீங்கள் அவர்கிட்ட இருந்து வியந்து பார்த்துருக்கீங்க, ஆனால் அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டனா, பர்டிகுலராக எதுவும் சொல்ல முடியாது. என்னென்னா, இப்போது ஒரு மெட்டீரியல் வந்து நாங்கள் யோசிச்சுட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் பிரேக்கிங் ஆகணும். இப்போது விஸ்வரூபத்திலே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷாட்டு ஒரு ஸ்டெம்பில் அடிப்பார், அந்த ஸ்டெம்ப் வந்து உடையணும், அது வந்து ஃப்ரேமில் கரெக்டாக அழகாக உடையணும், ரெண்டு பீஸாக மட்டும்தான் போகணும். நிறைய உடஞ்சி செதறிச்சுனாலும் அது ஸ்டெம்ப் அப்படி உடையாதுன்ற ஒரு லாஜிக் இருக்கும். ஸ்டெம்ப் வந்து ரெண்டு பீஸாக உடையணும், அதில் ஒரு சின்ன பீஸ் வந்து துகள் மாதிரி இருக்கணும், ஒரு பெரிய பீஸ் உடையணும். இது நம்ம அசால்ட்டாக சொல்லிவிடுவோம், ஆனால் அங்கே ஃப்ரேமில் கண்டிப்பாக அப்படி தான் உடையுமான்றது சாத்தியமாக இருக்கணும். அப்போ வந்து எவ்வளோ மெட்டீரியல் யோசிச்சு யோசிச்சு பண்ணுறோம், ஃபார்ம் மெட்டீரியல், அப்புறம் சாஃப்ட்வுட்னு சொல்லுவோம், இந்த முருங்கை மரத்தில் ரெடி பண்ணுற, முருங்கை மரத்தை காய வச்சு பதப்படுத்தி அதில் ரெடி பண்ணுற, அதெல்லாம் தான் நம்ம உருட்டு கட்டை இதெல்லாம் அடித்தா வலிக்காமல் உடையிறது, அந்த இதெல்லாம் முருங்கை மரம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. அப்போது எதில் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஷாட் வரல. அப்போது அவரு ஃபைனலாக எல்லாமே யோசிச்சிட்டிங்களா, ஓகே நான் சொல்கிறேன், அதாவது நம்மளை ஃபஸ்ட்டு யோசிக்க விட்டுருவாரு, நம்மளை வந்து தேட வைப்பார், எடுத்தவுடனே சொல்லிட மாட்டார், நம்மளை தேட வைப்பார். நம்ம பாட்டுன்னு போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி கேட்கணும். அதுக்கப்புறம் முடியல சார் அப்படின்னு போய் நின்னோன்னா ஒரு சொல்யூஷன் கொடுப்பார், இங்கே போங்க, இந்த மெட்டீரியலில் கேளுங்க, இந்த மெட்டீரியலும் இந்த மெட்டீரியலும் கலந்து உருவாக்குங்க, அதில் வரும் இந்த விஷயங்கள். அதெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்ஷன் கிட்ட மட்டும் இல்லை சார், காஸ்டியூம்லேயும் அவரை ஏமாற்ற முடியாது. அதை சொல்லணும், ஒரு நல்ல டெக்னீஷியன், ஒரு சினிமாவை நேசிக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்ந்தது தான் சினிமா. அதனால் அவர் ரொம்ப, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, அவரோட இன்ட்ரெஸ்ட்டு, அவரை எந்த டெக்னீஷியனும் அவரை ஈஸியாக ஏமாற்ற முடியாது. காஸ்டியூமாக இருந்தாலும் சரி, ஆர்ட் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, கேமராவாக இருந்தாலும் சரி, யாருமே ஏமாற்ற முடியாது. நீங்கள் கலை இயக்குனராக ஆகலை அப்படின்னா என்னவா ஆயிருந்திருக்கு? ஒருவேளை அப்படி கூட சொல்ல வேணாம் சார், ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த கலை இதில் இருக்கிறதுக்கு. எத்தனை பேர்கிட்ட அதுவும் நான் சொல்லிடுறேனே, நான் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் ஒரு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் சார், மோல்டு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அப்போ அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு எந்த ஒர்க் பண்ண, அங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், அது நாலாவது இடத்துல தான் அந்த டிவிஎஸ் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. நாங்கள் அந்த, அதாவது நாங்கள் அந்த மோல்டு மெயின்டைன் பண்ணி அமிச்சா தான் அந்த மோல்டு தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் அதை தான் மோல்டிங் பண்ணி காஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் தான் வந்து அது எல்லா மோல்டுக்கும் இது இன்சார்ஜ். அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், இதையே நீங்கள் வந்து இங்கேயே போகணுன்னு நினைக்கிறீங்க. அப்போது எனக்கு, நான் எனக்கு ஆர்ட்டு கூடவே இருக்கணும்னு ஒரு ஆசை. எங்கே போனாலும் எனக்கு இன்னும் இல்லையே, நம்மளோட வேலை எதுவா, ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். இப்போ மோல்டு மெயின்டெனன்ஸ்லேயே எனக்கு வந்து ஹையர் போஸ்டிங்லாம் தர மாதிரி எனக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வரையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக இருக்கான் இந்த பையன், நல்லா வேலை செய்கிறான், கரெக்டாக மைனூட்டாக பண்ணுறான் அப்படின்னு. ஆனாலும் எனக்கு அது என்னவோ ஃபுல்ஃபில் ஆகலை. இப்போது யதார்த்தமாக அப்பா வந்து என்னை இந்த பக்கம் அமுச்சிட்டார் ஒரு சில ரீசனுக்காக. அப்போது என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுத்து வந்து அவ்வளோதான், இதுதான் நம்ம உலகம் அப்படின்னு உருவானது தான் அது. எனக்கு தெரிஞ்சு இந்த துறையில்
நம்மளுடைய ஊடகத்துறையில் இருந்தாலும் சரி, சினிமா துறையில் இருந்தாலும் சரி, இந்த துறைக்குள்ளே இருந்துட்டு குடும்பத்தையும் பார்க்கறது அப்படின்றது சிரமமான ஒரு வேலை. இந்த துறையில் இருக்கிறவங்க நல்ல கொஸ்டின். நீங்கள் அதை எப்படி சமாளிக்கிறீங்க? நான் முன்னாடி கொடுத்த பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா இது இதை சொல்ல முடியலையேன்னு. உண்மையிலே ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டது. இதுக்கு முழுக்க முழுக்க என்னோடய ஒய்ஃப் தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து நல்லா படித்தவங்க. அவங்க நான் கல்யாணம் பண்ணும் போது அவங்கள அவங்க வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாங்க. அப்போது என்கிட்ட நான் சம்பளமே இல்லாமல் தான் இருந்தேன். காதல் திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் தான், தூரத்து சொந்தவங்க. அப்போ வந்து நான் எதுவுமே சம்பாதிக்கலையே, இப்போ நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்க அதெல்லாம் நீங்கள்லாம் வந்துடுவீங்க எனக்கு தெரியும், உங்களோட டேலண்ட் பற்றி எனக்கு தெரியும், என்கரேஜ் பண்ணினே இருப்பாங்க. நான் சினிமாவில் எனக்கு கார்டு எடுக்கணும் யூனியனில் மெம்பர் ஆகும். அதுக்கு என் ஒய்ஃப் தான் வந்து பாதி காசு கொடுத்தாங்க, அம்மா பாதி காசு கொடுத்தாங்க. ஆனால் என் ஒய்ஃப் வந்து நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு காலேஜ் அந்த அனிமேஷன் கோர்ஸ் படிக்கிறதுக்காக ட்ராயிங் பண்ணுவேன், கொஞ்சம் அனிமேஷனும் தெரிஞ்சால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எனக்கு காசு கொடுத்து என்னை அனிமேஷன் கோர்ஸ் பண்ணிக்க வச்சாங்க. ஸோ அதனால் என்னோடய அப்பா என்னோடய ஒய்ஃபுக்கு ரொம்ப, ஏன்னா என் அப்பா தான் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டார், எப்படியும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போகிறீங்கம்மா, நீ நினச்சா தான் இவனை ஒரு வழி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. இங்கே ரிலேஷன் வீட்டில் இருந்தோம். அப்போது ஒய்ஃப் தான் வந்து என்னை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. இன்ன வரையும் சினிமாவில் நான் ஃப்ரீடமாக இன்னும் காஸ்ட்டு இல்லைன்னா கூட என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் தான் காரணம். சரி, நீங்கள் அப்பான்னு சொல்லியிருந்தீங்கல்ல, சிறு வயதுலேயே அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற விவரம் சொல்லியிருந்தேன். இல்லை, இப்போது 2013 தான் இறந்தார். என்னென்னா அவருக்கு அப்போ முடியாமல் இருந்தது, அப்பாவுக்கு முடியாமல் ஒர்க் பண்ண முடியாமல் இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் பக்கத்தில் எல்லாம் போய் பண்ணுவார். ஆனால் ரெகுலராக அந்த கம்பெனி வேலைக்கு போக முடியாமல் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தார். அப்போ அம்மா தான் வந்து இந்த இட்லி வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களை சிறு தொழிலெலாம் பண்ணி எங்களெல்லாம் வளர்த்தாங்க. அப்போது இது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படிப்பேன். நான் படிக்கும் போது எல்லாருக்கும் ரெக்கார்ட் நோட்டில் ட்ராயிங் பண்ணி கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி அன்றைக்கி தான் நான் போய் ரெக்கார்ட் நோட் வாங்குவேன். சரி, எல்லாருமே சொல்லும் போது இப்போ நினச்சா கூட ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் சார். அது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏய் அசல்ட சொல்லுவாங்க, ஏய் மச்சான் நீ எல்லாம் வந்து என்னோடய ட்ராயிங்லாம், எங்களுக்கு ட்ராயிங் வராது சயின்ஸில், உனக்கு 10 ரூபா 10 ரூபா கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீ ரெக்கார்ட் நோட் வாங்குவேன், ஆனால் அந்த நைட்டு ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு காலைல எங்கே கூட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன், அதெல்லாம் சூப்பர் ராணின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வயசுலேயே வந்து தொழில் முனைவராக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பம் பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க, அதில் உங்களுடைய அம்மா பற்றி பேசியிருக்கீங்க, உங்களுடைய அப்பா பற்றி பேசியிருக்கீங்க, மனைவி பற்றி சொல்லியிருக்கீங்க, குழந்தைகள் பற்றி இன்னும் நீங்கள் எதுவுமே சொல்லவில்லை. உங்களுடைய குழந்தைகள் பற்றி பகிர்ந்துக்க. குழந்தைகள் எனக்கு முதல் குழந்தை வந்து 2013 தான் பிறந்தார் பையன். அவர் பிறந்து ஒரு அப்பா தான் அவருக்கு பெயர் வச்சார். அது வரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நிதீஷ் அவர் பேர். பொண்ணு பேர் வந்து ஹரிணி. அவர் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சொல்லியே கொடுக்கல, அவரும் இப்போ நல்லா டிராயிங் பண்ணிகிட்ருக்காரு, ரைட்டிங் நல்லா பண்ணுவார், அவரோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு அவங்க மிஸ்ல சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் எல்லாமே நல்லா கலந்துக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் படிப்பு தவிர. சரி ஓகே, படிக்கிறது வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும்ன்றது எனக்கு. அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்துடுவேன் அவரை. என்னென்ன படிக்கணும்னு நினச்சா படிக்கிறாரு. அவரோட ஆர்வம் ஃபுல்லாக டிராயிங் பண்ணுறது, இந்த ஸ்போர்ட்ஸு, இந்த விஷயத்துல தான் போதா, சரி அது தகுந்த படிப்பு இருந்தால் போதும் பார்த்துக்கலாம். சரி, என்ன படிக்கிறார் அவர்? வந்து 4th படிக்கிறார் இப்போ. ஆமாம், இப்போவே 2-3 கோல்டு மெடல் பண்ணிட்டு இருக்காரு அவர். அவருக்கு ஆர்வம். சரி, உங்களுக்கு இன்னும் ஓவியம் மீதான ஆர்வம் இருக்கா? ஆமாம் ஆமாம் சார், இப்போவும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போவும் நிறைய வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல. வீடு வந்து இப்போ நான் கட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம். இப்போ ஒரு சின்ன ஒரு வீட்டில் வாடகையில் இருக்கேன். ஸோ அந்த வீட்டில் இடம் வசதி இல்லாதனால ட்ராயிங் போட முடியல. இல்லை, நிறையா யூடியூப் சேனல் போட்டிருக்கேன். அது லாக்டவுன் பீரியடில் வீட்டில் சும்மா இருந்தேன், நிறைய ட்ராயிங் பண்ணி வைக்கிறீங்களே. அதுவும் மனைவி தான் சொன்னாங்க, சும்மா ட்ராயிங் பண்ணுறது, நீங்கள் ட்ராயிங் பண்ணுறத வீடியோ எடுத்து போடுங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு. அப்படி ஆரம்பித்தது தான் என்னோடய சேனல். போட்ட உடனே எனக்கு 4500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க.
இப்போ எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வீடியோ போட மாட்டீங்க போட மாட்டீங்கன்னு. சரி, இந்த படங்கள் போயிட்டு இருக்குது, டெய்லி நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 12:30 ஆயிடுது, திருப்பி காலையில 4, 5, 6 மணிக்கெலாம் ஸ்பாட்டில் இருக்கணும், அதனால 4 மணிக்கு அதை எழுந்துக்கணும், 2 hours 3 hours தான் தூங்கிட்டு போகிறேன் டெய்லி, அப்படிதான் போயிட்டு இருக்குது டெய்லி. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தான் பாவம் அவங்களையும் கொஞ்சம். சரி, இன்னொன்று, நீங்க பார்த்து வியந்த கலை இயக்குநர்கள் அப்படின்னா யார் யாரை சொல்லுவீங்க? அதான் சார், தோட்டாதாரணி சார், சாப்பு சீரியல் சார், இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும். சில 80s 90s வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே அவங்கெல்லாம் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ தோட்டாதாரணி சார் பார்த்தீங்கன்னா தளபதி இந்த படத்துலலாம் அந்த ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி செட் போட்டிருப்பார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும். அந்த அந்த ஸ்லம் ஏரியாவில் அந்த பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு பக்கத்தில் ஒரு கூவ நதி மாதிரி இருக்கும், அந்த நதி எல்லாமே கிரியேட் பண்ணது தான், எல்லாமே ஒரு ஃப்ளோருக்குள்ளே கிரியேட் பண்ணது தான். அதெல்லாம் அவ்வளோ ஒரு நதினா, அந்த நதி வந்து ஒரு சாக்கடை கலரில் இருக்கணும்னா அதுக்கு அந்த தண்ணிக்கு வந்து கலர் பவுடர்லாம் போட்டு அது சாக்கடை நிறமாக மாற்றி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அவங்கள பார்த்து. அப்புறம் சாபு சீரியல் சார் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஜெயில் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக உண்மை துன்பத்துவமாக இருக்கும். நிறையா மெட்டீரியல்ஸ் வச்சு அவர் நிறைய மேஜிக் பண்ணுவார். குறிப்பிட்டு சொல்லணும்னா என்ன படத்தில் சொல்லுவீங்க அவருக்கு? அவர் பண்ண சிறைச்சாலை இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்தது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது அன்னியன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்கள் எனக்கு திடீர்னு கேட்டவனு ஞாபகத்தில் வரல, ஆனால் மைண்டில் இருக்கு. ஒன்றுதானே கேட்டேன். ஆமாம், உங்களுடைய அடுத்த முயற்சிகள், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய அடுத்த முயற்சிகள் அப்படின்னா? அடுத்த முயற்சிகள்ன்றது இல்லை சார், அப்படியே போயிட்டுருக்கேன், ஓடிட்டுருக்கேன். எல்லாரும் இப்போ என்னென்னா உதவி கலை உதவி இயக்குநராக இருந்தவங்க இப்போ எல்லாம் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் படம் பண்ணுறவங்க யாருன்னா நான் உதவி கலை இயக்குநராக இருக்கும்போது அவங்க உதவி இயக்குநராக இருக்கும்போது இப்போ எல்லாருமே நட்பு ரீதியாக எல்லாருக்குமே என்ன தெரியும், எனக்கும் எல்லாருமே தெரியும், எல்லாருமே மாமா மச்சான்ற மாதிரி பேசி பழகினவங்க இப்போ எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நேற்று கூட 2-3 படம் சைன் பண்ணியிருக்கேன், ஏன்னா இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். பேர் சொல்லலாம்ல? வாய்ப்பு இல்லையா? ஆ, சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பித்தா புகழந்தின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நண்பர், அவர் அவர் வந்து மனோ சிங்கர் மனோ சேரோட பையனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அந்த ப்ராஜெக்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இப்போ கரண்ட்லி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரீம் ஹவுஸில் வந்து அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரும் தான், ஹாரூன் சார். ரொம்ப சூப்பரான பர்சனு, அழகாக யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பண்ணணுமோ கரெக்டாக பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாரு. வேலை வாங்குறதுலேயும் சரி, இப்போது எப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் ஆர்ட் டைரக்டராக இருக்கேன், என் கூட வருவார், என் கூட வந்து பர்ச்சேஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறேன். ஒரு சில சின்ன விஷயங்கள்லாம் வந்து கமல் சார் கிட்டே பார்த்த மாதிரி நான் உணர்வேன் அவர்கிட்ட. அவர் கூட வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இது எப்படி போகலாமா, இந்த மாதிரி போகலாமா, அது நெக்ஸ்ட் டே கால் பண்ணால் எங்கே இருக்கீங்க சார்னா இதுவும் காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் போயிருக்கேன் அப்படின்னு. அவர் எல்லாத்துக்குமே நான் அவரோட இதில் இருக்கணும், அவரோட ஃபீல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுவார். ஒரு சில பேர் நானே நினைப்பேன் சோம்பேறித்தனமாக வீட்டில் கூட படுத்துருப்பேன், ஆனால் அவர் சுற்றிட்டே இருப்பார், அவரெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்மளும் ஓடணும், இன்னும் நிறையா இருக்குது. சினிமா தான் சார், நம்ம டைம் இருக்கும் போது நம்ம சாதிச்சிடணும், இல்லைன்னா உட்காந்துருவோம். அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துருக்கூடாதுன்னு தான் ஓடிட்டே இருப்பேன். இந்த மாதிரி இப்போது ஹாரூன் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெடிக்கேஷனாக, அவர் வந்து சினிமாவுக்கு ரொம்ப லேட்டராக தான் வந்தார், ஆனால் லேட்டராக வந்தாலுமே யார்கிட்டயும் அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் வந்தவர், அவர் டைரெக்டாக சினிமா படம் பண்ண வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு வெப்னு ஒரு படம், நட்டி சார் வச்சு பண்ணியிருக்காரு, அது வந்து இப்போ ரிலீஸ் டேட்டு இருக்கு, ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு படம் ஆரம்பித்து ஹரர் ஃபிலிம் ஸ்மிருதி வெங்கட் அப்புறம் சோனியா அகர்வால் அவங்கள வச்சு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக போகுது, அது அந்த ப்ராஜெக்ட் இப்போ முடிய போகுது. ஸோ இப்போ கரண்ட்லி அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ ஒரு திரைப்படம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளை ஒரு கதாநாயகனை வந்து எல்லாருக்கும் தெரிகிறதுக்கு முகம் எல்லாருக்கும் தெரியும்,
கதாநாயகி முகம் தெரியும், உள்ள நடிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இயக்குனர் இப்ப இருக்கிற வர படங்களை பூரா இயக்குனருடைய பேர் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருது. பழைய காலத்துல கூட தெரியாதுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இப்ப வந்து இயக்குனருடைய பேரு, இசையமைப்பாளருடைய பேர்லாம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இன்னொன்று விருதுகள், இந்த மாதிரியான விருதுகள் கொடுக்கறது மூலமாகவும் அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அதே மாதிரி கலை இயக்குனருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக உங்களுக்குன்னு கூட எடுத்துங்க, அது உங்களோட சேர்த்தும் மொத்தமாக இருக்கிற கலை இயக்குனர்களுக்கும் அங்கீகாரம் வந்து இப்போ இருக்கிற இந்த திரை உலகத்தில் வந்து கிடைக்குதா, திரைத்துறையில் வந்து கிடைக்குதா விருதுகளாக இருக்கட்டும் இல்லை வெளியில் தெரியுதா? நிச்சயமா. இப்போ நம்ம விஸ்வரூபம் பண்ணோம் இல்லைங்களா, விஸ்வரூபம் வந்து நேஷனல் அவார்டு வின்னிங். இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஆர்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வின் பண்ண ஆர்ட் டைரக்டர் தான் அவர். ஸோ விஸ்வரூபத்தில் நேஷனல் அவார்டு வின் பண்ண படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுதான் சொல்கிறேனே, எத்தனை பேருக்கு அமையான்னு தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு படமே நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கேன் நான் ஒர்க் பண்ண படம் அப்படின்னும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. யாரோ கிட்ட சொன்னாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க, விஸ்வரூபம் ஒர்க் பண்ணவுடனே நம்மளை ஒரு இதுவாக பார்க்குறாங்க. அதே சொல் நல்ல காலேஜில் வந்து படித்தவங்கள ஒரு எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. என்ன நீங்க வாங்கின விருதுகள் அசிஸ்டண்டா இருக்கும் போது, இப்ப நான் இரும்பு திரை படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து எனக்கு விஷால் சார் எல்லாமே சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. அப்புறம் 100 டே ஃபங்க்ஷனுக்கு வந்து விருது கொடுத்தாங்க அது. அப்புறம் ராட்சசின் ஒரு படம், சோனியா சாரி ஜோதிகா மேம் அவங்க படத்துல வந்து அப்போ கோல்டு காயின் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லா படத்துலயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க சார். இப்போ வரும் கால உங்களை மாதிரி எத்தனையோ பேர் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் சென்னையிலையும் கூட இருக்கிறாங்க. இந்த துறைக்குன்னு தன்னையே வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இளம் தலைமுறையினருக்கு, அடுத்து வளரக்கூடிய கலை இயக்குநர்களுக்கு, நீங்க உங்களுடைய சார்பா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது நீங்க அறிவுரை சொல்லணும், இல்லை ஏதாவது நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பா. நாங்கள் உதவி கலைக்குனராக வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சமாளிச்சுட்டு, ஆனால் கண்டிப்பாக இந்த துறையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நான் எப்போவுமே மைண்டில் இருக்கும். அது அதனால் எதையுமே எதிர்பார்க்காம போயிட்டுருப்போம். இப்போ என்னென்னா எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி கேட்கும் போது முதல் அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு. சம்பளத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை தான், அது யாரும் மறுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கும். ஆனால் சினிமா துறைன்றது வந்து அது அஸ் எ க்ரியேட்டிவான ஒரு துறை. அது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்சியலாக தான் நம்ம மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா அது ஒரு லேபர் அந்த மாதிரி போயிடும். இதில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம காசை எதிர்பார்த்து எதையும் பண்ணவே முடியாது. காசு நம்ம இன்றைக்கி சாதிச்சோன்னா நாளைக்கு காசு நம்ம தேடி வரும். அந்த மாதிரி இப்போ வர அப்கமிங் ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட முன்னாடி அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது எதையுமே எதிர்பார்க்காம வேலை செஞ்சவங்க தான். பிகாஸ் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போது நான்லாம் வந்து ஒரு சின்ன படம் கம்மிட் ஆகியிருக்கேன், சின்ன படத்துக்கான ஊதியங்கள் ரொம்ப கம்மி தான் எனக்கே தருவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த வேலையை நான் நிரூபிச்சுட்டு போகணும். அடுத்த கட்ட நகர்வுகள் போகும்போது அந்த வேலை சுத்தமாகவும் நல்லாவும் இருக்கணும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டிவ்லாம் வந்து அது ரொம்ப தேவை. இப்போது வர கால வளர்ந்து வர கலை இயக்குனருக்கு அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சம்பளம் வந்து இவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்மளால் உங்களுக்கு தர முடியாத சுச்சுவேஷன் இல்லை, ஆனால் உங்களுக்காக வாங்கி கொடுக்க முடியலையே, அதனால் வந்து நம்மளால் இவங்களை யூஸ் பண்ண முடியலையே, ஒரு நல்ல டெக்னீஷியனு நல்ல ஒரு அசிஸ்டண்ட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஃப்ரெஷராக நம்ம எடுத்து அவங்க ஃப்ரெஷர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்கள கூடவே நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது, ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி. சேம் டைம் வெளியில் போய் பர்ச்சேஸ் போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு வரணுனாலும் நம்மளால் போக முடிய மாட்டேங்குது. ஷூட்டிங்கும் அட்டன் பண்ணணும், அந்த ப்ராப்பர்ட்டியும் ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வளர்ந்து வர ஆர்ட் டைரக்டர்ஸு நீங்கள் தான், அதை உதவி கலையக்குனராக இருக்கிற நீங்கள் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ்னஸாக இருக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ விஸ்வரூபம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் காலேஜில் அவ்வளோ பெரிய ஆப்கானிஸ்தான் செட்டு போட்டிருப்பாங்க, டாப் வெயில் அடிச்சிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் நினச்சிருந்தோன்னா போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நிற்கலாம், ஆனால் அந்த இடத்துல நிற்கவும் முடியாது, எங்கேயுமே நிழல் இருக்காது. செட்டு உள்ளே போய் நின்னோன்னா அந்த வார்னிஷ் ஸ்மெல்லு கண்ணெல்லாம் எரியும்.
அப்படிலாம் நாங்கள் வேலை பார்த்தோம். யாருக்காக வேலை பார்த்தோம்? எங்களோட ஆர்ட் டைரக்டராக இருக்கிற அவருக்காக வேலை பார்த்தோம். ஆனால் அந்த இதுக்கோ அவார்டு நம்மளுக்கு வரும், இல்லை காஸ்ட் நிறையா வரும் அப்படின்னு எதையுமே எதிர்பார்க்காம தான் நாங்கள் வேலை செஞ்சோம். அதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம், லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதனால் அவருக்கு ரொம்ப பேர் உதவியாக இருந்தது. அந்த மாதிரி நான் உதவி, அதாவது நீ உங்களை வந்து காசு இல்லாமல் வேலை பாருங்கன்னு சொல்லவே வரல. கண்டிப்பாக நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு தேடி வரும். நல்ல ஆர்ட் டைரக்டர்கிட்ட காசே கொடுக்கலன்னா கூட என்னோடய அட்வைஸை தான், ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர்கிட்ட காசே இல்லாமல் வேலை பார்த்தா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அது கெயின் தான். அது மட்டும் எடுங்கமாக மைண்டில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சு முன்னேறி வருவீங்க. ஐயா, உங்களுடைய இவ்வளவு நேரம், உங்களுக்கு எவ்வளவோ பணிகள் இருந்தாலும் எங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களை எங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், ஏன்னா வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதரை இன்னைக்கு நான் சந்திச்சிருக்கேன். அந்த மகிழ்ச்சியோட உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.